This is 11th standard business mathematics and statistics chapter 1 matrices and determinants pakaporum class 1 first class idu first business mathematics la first chapter vande ekkenave ungalku parichayamana matrices and determinants pathi pakaporum first section vande recall panaporum matrix ஏற்கனவே வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 3ல மேட்ரிக்ஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அத ரீகால் தான் பண்றோம் a matrix is a rectangular arrangement of numbers in horizontal lines horizontal line நம்ம row னு சொல்வோம் vertical lines columns னு சொல்வோம் horizontal line என்ன அர்த்தம் இந்த horizontal இந்த லைன் கிட்ட பேர் தான் என்னது horizontal line இதுக்கு பேர் vertical line இதுக்கு பேர் row இப்படி இருக்கிறதுக்கு பேர் column தமிழ்ல இதுக்கு பேர் வந்து நிறை இதுக்கு பேர் நிரல் so matrix na anina to anina enadhu or rectangular arrangement of numbers in horizontal lines and vertical lines la irukum rows and columns ah irukum or rectangular arrangement la irukum so in adathathu number are enclosed in square bracket or pair of double boxes so nama square brackets ah use panirkom so square bracket ah matrix ku nama use pandrom it is denoted by capital letters capital a b c so capital letters a b c la da inda matrix நம்ம டினோட் பண்றோம் இது உங்களுக்கு just recall section matrix னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் it's a rectangular arrangement of numbers in horizontal line க்கு பேரு rows vertical lines க்கு பேரு column அது எப்படி இருக்கும் ஒரு square bracket குள்ள இருக்கும் matrix is always denoted by capital letters அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அடுத்தது order of a matrix உங்களுக்கு தெரியும் m by n m by n னா m ன்றது row வையும் n ன்றது column வையும் mention பண்ணுது இப்போ நம்ம பார்த்த உள்ள ஒரு matrix பார்த்த உள்ள இப்போ இதோட row by column என்ன வரும் ஒரு 1 1 2 2 rows இருக்கு 1 2 3 3 columns இருக்கு அப்ப row first எழுதணுமா 2 columns வந்து 3 so 2 by 3 so column வந்து 2 by 3 so இதோட ஆர்டர் என்ன 2 by 3 ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து 2 by 3 ஃபர்ஸ்ட் இருக்குறது ரோவையும் செகண்ட் இருக்குறது காலம்னியோ மென்ஷன் பண்ணு சோ ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல நீ பார்த்துட்டு இருப்ப a11 a12 ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் a11 சொல்வோம் செகண்ட் இருக்க நம்பர் a1 இது இதே மென்ஷன் பண்ணுதே ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் இது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் அப்படின்றது மென்ஷன் பண்ணுது அப்ப ஃபர்ஸ்ட் இருக்குறது என்ன நமக்கு ரோவையும் செகண்ட் இருக்குறது காலமையும் மென்ஷன் பண்ணுது சோ ஜெனரலா இது எப்படி பண்றாங்க இட் இஸ் ஷார்ட்லி ரிட்டன் as aij m by n சோ aij iன்றது ரோவையும் jன்றது காலத்தையும் மென்ஷன் பண்ணுது m by nன்றது ரோ பை காலம் சோ ஹியர் aij இஸ் எலிமெண்ட் இன் ith ரோ அட் jth காலம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அடுத்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம பாத்துறோம் ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு தெரியுமா என்னென்ன டைப்ஸ் ஞாபகம் இருக்கா ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படினா எல்லா எலிமெண்ட்ஸ்மே ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருந்தா அதுக்கு பேரு ஜீரோ மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு ரோ இருந்ததுனா அதுக்கு பேரு ரோ மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு காலம் இருந்ததுனா அதுக்கு பேரு காலம் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஆர்டர் வந்து 2 பை 2 ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுனா அதுக்கு பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க சோ இப்போ நம்ம புதுசா படிக்க போறது என்னன்னா டிட்டர்மினன்ட்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா அணிக்கோவைன்னு அர்த்தம் to every square matrix A of order n with entries as real or complex numbers we can associate a number called determinants so endha oru matrix square matrix ah irukum square matrix na enna artham row um column um equal ah irukum 2 rows irundha 2 columns ah irukum adhu per da square matrix so endha oru square matrix liyum A of order n with entries as real or complex number adhula irukka numbers vande real number avo complex numbers avo irukalam அப்படி அசோசியேட் ஆயிருக்கிற இந்த நம்பர் அடங்கிய அந்த அணிக்கோவை அடங்கிய அணிக்கு தான் அணிக்கோவைன்னு பேரு சோ எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லயும் ஆர்டர் என் என்ட்ரிஸ் எவ்வளவு என்ட்ரிஸ்னா இருக்கலாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் நம்பர்ஸ் வந்து ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருக்கிறப்ப அது அசோசியேட் ஆகியிருக்க அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்னது டிட்டர்மினன்ஸ் சொல்றோம் ஏ அண்ட் இட்ஸ் டினோட்டட் பை கேபிட்டல் ஏ அதே மாதிரி இப்ப டிட்டர்மினன்ட்டை எப்படி டினோட் பண்ணலாம்னா இதை மாதிரி ஒரு ரெண்டு லைன் போட்டு மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ்னா ஏன்னு போட்டு நான் ரெண்டு லைன் போட்டோம்னா அதுக்கு பேர் தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படி இல்லைன்னா டிஇடி டிட்டர்மினன்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டா ஆஃப் ஏ ஆர் டெல் ஆர் டெல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிளும் நம்ம போடலாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு எக்ஸாம் வழியா பாக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்க எவாலுவேட் சோ எவாலுவேட் பண்ண மதிப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 4 -1 4 சோ இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடி அவங்க கொடுத்துருக்க இந்த என்ட்ரிஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் பாரு 1 2 1 2 2 ரோஸ் இருக்கு 1 2 காலம்ஸ் இருக்கப்ப 2 பை 2ன்றதுனால இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறத லேட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினன்ட் சைன் 2 4 -1 4 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
இதுதான் வந்து இந்த மாதிரி இந்த இந்த லைன் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து இதில் இருக்க இந்த லைனுக்கு இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தியா, இதுக்கு பேர் மெயின் டயக்னல். இதுக்கு பேர் என்னது, இந்த மாதிரி இதுக்கு பேர் மெயின் டயக்னல். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ். இந்த டூவும் ஃபோரும் என்னது, மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபோர் மைனஸ் ஒன் அதர் டயக்னல் எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மெயின் டயக்னல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணேன், என்ன இருக்கு டூ ஐ ஃபோரையும் மல்டிப்ளை பண்றேன். ஸோ அதனால டூ ஃபோர், டூ ஃபோர் ஆர் எயிட் மல்டிப்ளை பண்ணிட்டோம். எப்பயுமே மைனஸ் மெயின் டயக்னல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ண உடனே மைனஸ் போட்டுருணும் நீ. ஸோ அதனால மைனஸ் அதுக்கப்புறமா அதர் டயக்னல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர். ஸோ டூ ஃபோர் ஆர் எயிட், மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர்னா மைனஸ் ஃபோர். ஸோ அப்போ ஃபோர் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட், மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஃபோர், மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும். அப்போ எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெல். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன, டுவெல். அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுதா, டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. முதல்ல என்ன பண்ணும், மெயின் டயக்னல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் போட்டுக்கணும், அப்புறம் இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும், நடுவில் மைனஸ் வரணும். இந்த ஒரு இது பேர் தான் என்னது, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலோ சப் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ இன்னொரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் நியூமரிக்கல் வேல்யூ நமக்கு கொடுக்கும். அடுத்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் பாரு. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் சேட் டு பி சிங்குலர். என்ன கண்டிஷன், இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ, இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் சேட் டு பி சிங்குலர். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன கண்டிஷனே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோவா இருக்கும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோவா இருக்கும் தான் கண்டிஷன். ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் எப்போ சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப ஜீரோவா இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒன் டூ டூ ஃபோர் இருக்கு, இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லேட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். முதல்ல இதெல்லாம் மெயின் டயக்னல், மெயின் டயக்னல் மல்டிப்ளை பண்ணேன், ஒன் ஃபோர் ஆர் ஃபோர், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் டூ டூ ஆர் ஃபோர், அப்போ ஃபோர் மைனஸ் ஃபோர் என்ன ஜீரோ, அப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ. அப்போ ஏன்றது சிங்குலர் மேட்ரிக்ஸ், புரிஞ்சுதா, இதான் கண்டிஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோவா இருந்ததுன்னா அதுக்கு பேரு சிங்குலர் மேட்ரிக்ஸ். அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் செக்ஷன், சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா பூஜ்ய கோவைன்னு அர்த்தம். பூஜ்ய கோவைன்னு அர்த்தம், அணிக்கோவையோட மதிப்பு ஜீரோவா இருந்ததுன்னா அதுக்கு பேரு பூஜ்ய கோவை. டிட்டர்மினன்ட்ஸ்னா அணிக்கோவைன்னு அர்த்தம். அடுத்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா பூஜ்யம் அல்லாத அணிக்கோவை. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா பூஜ்யமற்ற அணிக்கோவைன்னு அர்த்தம். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி நான் சிங்குலர் இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்ததுன்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். பாருங்க, ஷோ தட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு நீ சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க, ஷோ தட் தான். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் டூ ஃபோர் த்ரீ. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ண, எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர், மைனஸ் ஃபோர் டூ சார் எயிட், அப்ப 24 மைனஸ் 8 வந்து 16. அப்போ 16ன்றது ஜீரோ கிடையாது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரதுனால அது கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அதோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா வந்தா சிங்குலர் மேட்ரிக்ஸ், நாட் ஈக்குவல் டு ஜீரோவா வந்தா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு பாத்துருக்கோம். அவ்வளவுதான் இந்த செக்ஷன்ல நீ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிற, அதுல வந்து டிட்டர்மினன்ட் ஜீரோவா இருந்தா சிங்குலர் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பாத்துருக்கோம். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்க, எவால்யூவேட் டூ, ஒரு த்ரீ சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த த்ரீ சம்ஸ்க்கும் நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், மெயின் டயக்னல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், நடுவுல மைனஸ் போடணும், அதர் டயக்னல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட க்வெஸ்சன்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ, இன் பிட்வீன்ல மைனஸ் ஆர்னா மைனஸ் பண்ணி போடணும், பிளஸ் ஆர்னா பிளஸ் பண்ணி போடணும், அதான் வேல்யூ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஷோ தட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், இஸ் சிங்குலர் ஆர் நான் சிங்குலரா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வெரிஃபை த கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி தான் இது எல்லா சமக்கும் நீ என்னதான் கண்டுபிடிக்கணும். பாரு நான் சிம்பிள் போட்டிருக்கேன் பாரு, இதுக்கு டிட்டர்மினன்டே கொடுத்துட்டேன், ஒரு லைன் ரெண்டு லைன் போட்டா டிட்டர்மினன்ட். இது வந்து மேட்ரிக்ஸ் சிம்பிள்ல இருக்கு, நீ என்ன பண்ணும், ஒரு அடுத்த ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சம பாரு, மேட்ரிக்ஸ் சிம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன் போட்டு டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுட்டு தான் நீ மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த சிம்பிள் மட்டும் எப்பயுமே கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் மேட்ரிக்ஸ்னா மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், டிட்டர்மினன்ட்னா சிங்கிள் லைன் பார் போட்டுக்கணும், சரியா? அதை மறந்துடக்கூடாது. இது ஹோம்ஒர்க் சம் நல்லா பார்த்துக்கோங்க. டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபர்ஸ்ட் சம்க்கு இது மைனஸ் எயிட் டூ த்ரீ ஃபோர், இங்கே மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ, த்ரீ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஒன், இங்கே எயிட் ஃபைவ் நைன் டூ, இங்கே எயிட் டூ எயிட் டூ, ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ். ஸோ இதெல்லாம் நீ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ரொம்ப முக்கியம், டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உனக்கு தெரியணும், சரியா? டிட்டர்மினன்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட்ஸ். நம்ம என்ன பாக்குறோம், லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் வணிக கணிதம்ல
ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிக்சஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் அணிகளும் அணிக்கோவைகளும் பார்க்கறோம். அணிகளை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே 3rd சாப்டர்ல படிச்சிருக்கீங்க. அணினா என்னது? ஒரு செவ்வக வடிவிலான எண்களை உள்ளடக்கிய ஹரிசான்டல் லைனோ ரோ காலம் அதாவது நிறை நிரல்களை கொண்டது ஒரு சதுர வடிவ ஒரு குறியீட்டை அது கொண்டிருக்கும் அப்படின்னு பாத்திருக்கீங்க. அதோட ஆர்டர் ரோ பை காலம் அப்படின்னு அதோட ஆர்டர் பாத்திருக்கீங்க. அதோட ஜெனரல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஏஐஜே தான் தமிழ் மீடியத்துல ஐனா உன்ன நிறையையும் ஜேன்றது காலமையும் மென்ஷன் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா அணிகளோட வகைகள். ஜீரோ மேட்ரிக்ஸ் பூஜ்ய அணினா என்ன அர்த்தம்? எல்லா அதாவது எல்லா உறுப்புகளும் ஒரு அணியில இருக்க எல்லா உறுப்புகளும் ஜீரோவா இருந்ததுக்கு பேரு பூஜ்ய அணிக்கோவை அப்படின்னு சொல்றோம். டிட்டர்மினன்ஸ்னா ஒரு சதுர அணியில ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு சதுர அணியில இருக்க எல்லா என்ட்ரிஸும் எப்படின்னா இருக்கலாம் ரியலா இருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருக்கலாம் அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் அதுதான் கண்டிஷன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் அதுக்குள்ள இருக்க என்ட்ரிக்ஸ் வந்து ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம். அந்த ஒரு அணியதான் என்னன்னு சொல்றோம் அணிக்கோவைன்னு சொல்றோம். அணிகளால ஒரு சிங்கிள் வேல்யூவை கொடுக்க முடியாது ஆனா அணிக்கோவையால ஒரு சிங்கிள் வேல்யூவை கொடுக்க முடியும். ஸோ எப்படி டிட்டர்மினன் அணிக்கோவை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல்ல முதன்மை மூளைவிட்டானிய மல்டிப்ளை பண்ணிக்கணும். முதன்மை மூளைவிட்டனா இந்த மாதிரி கிராஸா இருக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து கிராஸ் இதான் முதன்மை மூளைவிட்டானி. இந்த ரெண்டுத்தையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்பயுமே மைனஸ் சைன் போடணும் நடுவுல முதன்மை மூளைவிட்டானிய மல்டிப்ளை பண்ண உடனே மைனஸ் போட்டுக்கணும். அடுத்தது அதர் டயக்னல் எலமெண்ட்ஸா இன்னொரு வேற மூளைவிட்டா அடுத்த மூளைவிட்டாணிகளை மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் இப்ப இங்க மைனஸ் எப்பயுமே ஃபார்முலா இருக்கும். இங்க ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. 8+4 வந்து 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா பூஜ்ய அணிக்கோவைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் நீ கண்டுபிடிக்கிறதுல இதை மாதிரி அதோட ஆன்சர் ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது பூஜ்ய அணிக்கோவைன்னு சொல்றோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா பூஜ்யம் அற்ற அணிக்கோவை அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. எப்படி டிட்டர்மினன்ட் அணிக்கோவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தால சோ அந்த அணிக்கோவை கண்டுபிடிக்கிறப்ப ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது பூஜ்யம் அற்ற அணிக்கோவை அப்படின்னு சொல்றோம். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் எல்லாமே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் தான். இது ஃபுல்லா ஹோம் ஒர்க்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.